கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத விசுவாசமும் சமய பற்றும் கொண்ட ஏழை பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன். 25 வயது வரை பஞ்சாலையில் 14 மணி நேரங்களை செலவழித்து பணியாற்றிய அவர் சீனாவுக்கு மருத்துவ சேவைக்காக செல்லும் திருச்சபை பணியால் ஈர்க்கப்பட்டார். இயல்பாகவே வேதத்தை பற்றிய அறிவை பெற்றிருந்த அவர் 9 வயதிலிருந்து தனது சுய முயற்சியால் கிரேக்கத்தையும் லத்தீனையும் முழுமையாக கற்று 20 வயதிலேயே வேதாகமத்தில் நிபுணராகவும் மாறியிருந்தார். இச்சூழ்நிலையில் இறையியலில் பட்டப்படிப்பையும் பெற்றார். ஓவிய வணிகம் சார்ந்த மோதல்கள் தொடர்பில் சீனா தன் கதவுகளை மூடியிருந்தது. அப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்து திரும்பியிருந்த திருச்சபை பணியாளரான ராபர்ட் மாஃபர்ட் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் தேவைப்படும் சேவையை வலியுறுத்தினார். நர மாமிசம் சாப்பிடுபவர்கள் வாழும் கண்டம் என்று அக்காலத்தில் கருதப்பட்ட ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கிறிஸ்துவின் செய்தியுடன் பயணிப்பதற்கு டேவிட் தீர்மானித்தார். அந்த காலகட்டத்திலேயே ராபர்ட்டின் மகள் மேரியை திருமணம் செய்தார். தனது மூத்த திருச்சபை பணியாளரும் ஆப்பிரிக்காவுக்கு அழைத்தவருமான ராபர்ட் மாஃபர்ட் பணியாற்றும் பகுதியான கரிமன் பகுதிக்கு 700 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியிலேயே கடந்தார். அந்த பயணத்தில் தான் அந்த இருண்ட கண்டத்தின் ஒளி புகாத அடர்காடுகள் அவருக்கு அறிமுகமாயின. ஆப்பிரிக்க பூர்வக்குடிகளுடன் பணியாற்றி கொண்டிருந்த வேளையில்தான் அவரது தோளை சிங்கம் ஒன்று தாக்கியது. இதனால் அவரது ஒரு கை நிரந்தரமாக செயலிழந்தது. காட்டு மிராண்டிகளாக உலகுக்கு தோற்றமளித்த ஆப்பிரிக்க மக்களை தனது நேசத்தால் டேவிட் ஈர்த்தார். அவருடைய திருச்சபை பணியின் போது அவர் வேலை செய்த பிராந்தியத்தை கொடும் வறட்சி தாக்கியது. இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு பாலைவனத்தை கடந்து இன்னொரு பகுதிக்கு பயணிக்க வேண்டியிருந்தது. அப்படி 500 மைல்கள் கடந்து அவர் கண்டுபிடித்த ஏரிதான் ஜஹமி. டேவிட் தனது திருச்சபை பயணத்தில் 9000 மைல்களை கால்களால் நடந்து கடந்தவர். ஆப்பிரிக்காவில் அப்போது நிலவிய அடிமை வர்த்தகத்தை ஒழித்ததில் டேவிட் ஆற்றிய பணி இன்றும் உலகெங்கும் நினைவு கூறப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் அடிமை வர்த்தகத்துக்கு எதிராக தொடர்ந்து பணியாற்றிய வேண்டிய சூழ்நிலையை கருதி தனது மனைவி மேரியையும் குழந்தைகளையும் இங்கிலாந்துக்கு அவர் அனுப்பி வைத்தார். அடிமை வர்த்தகத்துக்கு ஒத்துழைக்காத கருப்பின மக்களின் கிராமங்களுக்குள் புகுந்து குடிசைகளை தீ வைக்கும் கொடிய வழக்கங்களும் நிலவின. டேவிட் அந்த கிராமங்களின் வழியாக பயணித்த போது பார்த்த கொடூர காட்சிகளை டைரி குறிப்புகளாக பதிவு செய்துள்ளார். ஆப்பிரிக்க டைஃபாய்டு என்று சொல்லப்படும் விஷ காய்ச்சல் டேவிட் மீது 31 முறை தாக்குதல் கொடுத்தும் அதிலிருந்து தப்பித்தார். ஆப்பிரிக்காவின் அடர் காடுகளுக்குள் அமைந்திருந்த கிராமங்களில் சேவை செய்த டேவிட்டை தேடி புகழ்பெற்ற செய்தித்தாள் நிறுவனமான நியூயார்க் ஹெரால்ட் ஹென்றி ஸ்டான்லி என்ற பத்திரிகையாளரை அங்கே அனுப்பி வைத்தது. ஆப்பிரிக்காவின் அடர் காடுகளுக்குள் அமைந்திருந்த கிராமங்களில் சேவை செய்த டேவிட்டை தேடி புகழ்பெற்ற செய்தித்தாள் நிறுவனமான நியூயார்க் ஹெரால்ட் ஹென்றி ஸ்டான்லி என்ற பத்திரிகையாளரை அங்கே அனுப்பி வைத்தது. டேவிட்டை நெடுநாட்கள் தேடி சந்தித்த அவர் இங்கிலாந்துக்கு வருமாறு அழைத்தார். தேவனின் பணிகள் எஞ்சியுள்ளன என கூறி வர மறுத்துவிட்டார். அடிமை வர்த்தகத்தை ஒழித்தவர், கிறிஸ்துவின் செய்தியை பரப்புவது, அடிமை வர்த்தக ஒழிப்பு பணி ஆகியவற்றோடு அவர் செய்த பயணங்களால் அறியப்படாத பல புதிய பகுதிகளையும் கண்டுபிடித்து ஆப்பிரிக்க நிலவியலுக்கு பங்களிப்பு செய்தார். விக்டோரியா அருவியை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். 1841 லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு சென்றபோது இருண்ட கண்டம் என்றும் வெள்ளையர்களின் சவக்குழி என்றும் ஐரோப்பாவில் கருதப்பட்டிருந்தது. லிவிங்ஸ்டன் அந்த கண்டத்தின் வரைபடத்தின் மீது வெளிச்சத்தை ஏற்றினார். அங்குள்ள அடிமை வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வர பெரும் பணியாற்றினார். நித்தியத்தின் அடிவானத்திலிருந்து திரும்பி பார்க்கும்போது நீ அவமதிப்பாக உணர மாட்டாய் என்ற மந்திர வார்த்தைகள் தான் அவரை அத்தனை மைல்கள் நடக்க வைத்தன. 1875 மே மாதம் டேவிட் லிவிங்ஸ்டன் தனது குடிசையில் ஜெபம் செய்வதற்காக மண்டியிட்டார். பிரார்த்தனையிலேயே அவர் மரித்து போனார்.